பாருங்கள் எல்லா விதமான பெட்ஸும் இங்கே கிடையாது. டாகு, அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸு, இந்த மாதிரி காக்டெயில் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கோழி, நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிங்க, சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண நாட்டுக்கோழிகள், தரமான நாட்டுக்கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லோகன் இப்போ வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கம்மி வேலை கம்மி வேலை அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபாக்கு பாருங்கள் நூறுரூபாக்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக இப்போ அந்த ரெக்கார்டர் வந்ததுனால எல்லாம் போட்டுட்டு ஒரு சில பேர் ரியலாகவே சொல்லிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய விதமான பறவைகள், பறவைகள்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி, புறா, வாத்து. வாத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வாத்தெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன வாத்துங்க, நாட்டு வாத்துங்க, அதுக்கப்புறம் ஹைப்ரிட் வாத்துங்க, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஒரு அண்ணாக்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவர் எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த வாத்தெல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தலையிலலாம் அந்த நெருப்பு கோழி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்த நான் பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதுக்காகவே மெயினாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸோ எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஸோ நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடத்த காட்டணும். ஒரு சில பேர் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ பல்லாவரம் பழைய சந்தை அப்படின்னு சொல்லிட்டு 200 வருஷமாக நடந்துட்டுருக்கிறதா இந்த இடத்த பற்றி நம்ம ரொம்பவே கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இந்த அண்ணாக்கிட்ட கேட்கலாம். ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி வந்துட்டு 150 ரூபா, இந்த சின்ன வாத்து குஞ்சுகள் வந்து ஜோடி வந்து 150 ரூபா சொல்கிறாரு. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அவங்ககிட்ட நம்ம பார்கெயின் பண்ணி கேட்டு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஆடு முதற்கொண்டு இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கோழி வெரைட்டிலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான கோழிகள், நம்ம வீட்டில் வளர்ப்போம் நெருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, அது சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கோழியெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் அந்த கலர் கோழி குஞ்சுகள், அந்த கலர் அடித்து அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு எல்லா விதமான வாத்து கோழி, அந்த நெருப்பு கோழின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பார்த்துட்டுருக்குறோன்னா புறாக்கள், புறாக்கள் எல்லாமே நிறைய விதமான புறாக்கள், ஃபேன்சி புறா, அப்புறம் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற புறா எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு நாய்கள், நம்ம கண்ணி, சிப்பிப்பாறை, கோம்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாய்கள்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ அண்ணாக்கிட்ட நம்ம கேட்டோம் என்ன மாதிரி நாய்னா இது, எந்த ப்ரைஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் நம்மளுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ கம்மியான ப்ரைஸில் தான் எல்லாமே ரொம்ப நாட்டு நாய்கள், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிரேஸ் இருக்குது நாட்டு நாய்க்கு. இன்னும் அடுத்த வீடியோ வந்து நம்ம நாட்டு நாய் தான் நம்ம சேனலில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நல்ல இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்த வேலையை பார்த்துலாம். ஸோ லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸு, ஒரு சில பேர் அதிகமான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா டாக், ஃபாரின் டாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பெட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வெளியே வந்தால் அப்படியே வெளியேன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இதை பாருங்கள். ஸோ அந்த நம்ம கெட்டுப்போன ஃபேன் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு கூண்டு செஞ்சுருக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த இடத்துக்கு திரும்ப போகணும் அப்படின்னு, திரும்பியும் நம்ம இந்த இடத்துக்கு வருவோமா அப்படின்னு தெரில. இருந்தாலும் இப்போ வந்து இப்போ வந்த இடத்து வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஒரு சில வீடியோ சேனல்ஸில் தான், அதாவது யூடியூப் சேனல்ஸில் தான் நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி இந்த இடத்த. ஸோ இந்த இடத்த அவங்க சொல்லும்போதே ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக இருக்கும். பழைய பொருட்கள் நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த இடத்துல கிடைக்கும் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ஒரு சில பேர் நம்ம தலையில் மிளகா அரைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்து வாங்கிக்கணும். பழைய பொருட்கள் மட்டும் இல்லாமல் புது பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு டேட்டூ போட்டிருக்கு. இந்த பக்கம் டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவியெல்லாம் 1000 ரூபாய், 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஆனால் அது எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சென்னை பாஸில் பேசினார், அண்ணா வீடியோ எடுத்துங்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டேட்டூ போட்டுட்ருக்குறாங்க. ஸோ டேட்டூ போட்டுட்ருக்காங்க. தம்பி வந்து நல்லாவே பேசுகிறான் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் எல்லாமே யூஸ்டு சைக்கிள்ஸ், பழைய சைக்கிள்ஸு, அதெல்லாமே கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. ஆனால் அது குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம குவாலிட்டியாக இருக்குதா, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படின்ட்டு சொல்லி பொருளை நம்ம தரமாக பார்த்து வாங்கிக்கணும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த பழைய காசு, ரொம்ப நம்ம தாத்தா காலத்தில், நம்ம தாத்தா காலத்துலனா எங்கள் தாத்தாலாம் ஒரு 1960 அந்த சமயத்திலலாம் நிறைய காயின் இந்த மாதிரி காயின் இருந்திருக்கும். ஸோ அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் அந்த அண்ணான்னு சொல்லுவாங்க, நம்ம பைசான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணான்றது மாதிரி, அண்ணா ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காயின்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய
இந்த வீட்டில் நம்ம அலங்காரமாக வைக்கக்கூடிய இந்த ஷோகேஸில் வைக்கக்கூடியது, அப்புறம் டேபிள்ஸில் வைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர் வாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருளெல்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு வந்தது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்து, ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் நான் இந்த இடத்த கேள்விப்பட்டு ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், அந்த ட்ரைபேடு, ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய நம்ம சேனலில் பார்த்துருப்போம், ஃபர்னிச்சர்ஸை பற்றி நிறைய நம்ம சேனல்லையும் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபர்னிச்சர்ஸ் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ், சின்னதாக நம்ம கம்பேக்டாக இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், குழந்தைங்க யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், அப்புறமேட்டுக்காக நம்ம வீட்டில் பீரோ, இந்த மாதிரி எல்லா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பழசும் இருக்குது, புதுசும் இருக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஒரு சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஊரில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சந்தை, வியாழக்கிழமை சந்தை அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய, யூஸ் பண்ண பழைய பொருட்கள். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது நம்ம கடை வைக்க போகிறோம், நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு காயிலாங் கடையை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கடை இருக்குது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா பொருளும் அப்படி மிக்ஸ்டாகி ஹோம் தேட்டர் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இடம் வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பழைய பொருட்கள், இந்த கலைநயத்தோடு இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் நீங்கள் ஒரு சில படத்துலலாம் பார்த்துக்க முடியும், பழைய வீடுகளெல்லாம் இந்த மாதிரி பொருட்களை நான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி கடைகளே நிறைய கடைகள் இங்கே இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் செருப்பு கடை, கடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நூறு பாக்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நூறுபாலிருந்து நார்மலான செருப்பு ஷூ எல்லாமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 300 பாக்பாரு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆனால் மைக்கில் வந்து 100 பாக்பாரு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ்டு, நம்ம வீட்டில் டிடிஹெச் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த செட்டப் பாக்ஸஸ், எல்லா கம்பெனி பாக்ஸஸ், அப்புறம் ஒயர்லெஸ் ஒய்ஃபை அடாப்டர்ஸ் அதெல்லாமே இங்கே கிடைக்குது. அப்புறம் சார்ஜர்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக ஒரு தனியாக கடையாக வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பழைய பொருட்கள், இன்னும் பழைய பொருட்கள் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், எல்லாமே பழைய பொருட்கள் யூஸ் பண்ண அந்த பித்தளை பொருட்கள் அந்த மாதிரியான பொருட்கள் தான். சின்ன சின்ன நீங்களாம் பழைய வீடுகள்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம். கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் இந்த மாதிரி பொருளெல்லாம் ஸோ அலங்காரத்துக்கு வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன வீடாக இருந்தால் அவங்க வீட்லேயே யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தூக்குவாளியெல்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழைய காலத்தில் அதில் வந்துலாம் நெய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றி வைப்பாங்க. ஸோ நான் பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு, எந்த எல்லா பொருளையும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், சவுண்ட் பார்ஸு, பழைய சவுண்ட் பார்ஸு, யூஸ் பண்ண சவுண்ட் பார்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவங்கலாம் க்ளீன் பண்ணி நீட்டாக பாலிஷ் பண்ணிலாம் வைக்கலைங்க. எப்படி எடுத்துருந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. வேணும்னா வாங்குங்க, இல்லைனா உங்களுக்கு தேவைன்னா பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், தோடு, கம்மல், லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. 300 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஜிம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸு, வெயிட்டு, அந்த வெயிட் பாரு எல்லாமே கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழைய யூஸ் பண்ண இந்த ஸ்பேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டூல்ஸு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு சில மெக்கானிக் ஷாப்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பொருட்களும் இங்கே கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஜிம் ஐட்டம்ஸ், யூஸ்டு ஜிம் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு, நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.